പ്രിയമാനവരെ നമ്മ ഇവിടെ ഉത്തമരുകൾ അനേക ഉലകത്തിലിരുന്ന് കടന്നു പോയി വിട്ടാറുകൾ കുറുകിന നാട്കൾക്കുള്ളായി അനേക ഉത്തമമാനവർ കർത്തർക്കാക അധിക പ്രയത്നപ്പെട്ടവർക്ക് ആണ്ടവർക്കാക ഉലകത്തിൽ പോരാടിനവർ അനേകർ ചെന്നു പോയി വിട്ടാറുകൾ അവർ ഉലകത്തിൽ ജീവിച്ചിരുന്നിരുന്നാൽ നമ്മവിടവും അധിക കാര്യങ്ങൾ ആണ്ടവർക്കാക ചെയ്തിരുപ്പാറുകൾ നമ്മവിടവും അധിക ഉപയോഗമുള്ളവർകളാണ് ഇരുന്നിരുപ്പാറുകൾ ആനാൽ അവർ യാത്ര മുടിന്നും അവർ പുറപ്പെട്ടു പോയി വിട്ടാറുകൾ നമ്മെ ആണ്ടവർ വൈത്തിരുപ്പതർക്കൊരു മുഖാന്തരമുണ്ട് ദൈവപിള്ളയേ മുതലാവത് നമ്മുടെ വാഴ്ക്കയ ആണ്ടവർക്ക് മുൻപതാക ഇന്നും അധിക ഉപയോഗമുള്ളതായി ഇരിക്കും എന്റെ ആണ്ടവർ നിലയിത്ത് ഇന്നും ഒരു വരുടെ കൂടെ ഇന്ന മരം നിക്കട്ടും ഇതർക്കധിക വേല ചെയ്ത് இதை கவனித்து பார்ப்போம் இது காய்த்தால் கனி கொடுத்தால் சரி இல்லாமற் போனால் அதை மாற்றிவிடலாம் என்று தோட்டக்காரருடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன காரியம் நம்ம எல்லாருடைய உள்ளங்களிலும் நினைவுக்கு வரட்டும் ஆண்டவரை பார்த்து கேட்போமா என் ஆண்டவரே என்னை இந்த உலகத்தில் நீர் வைத்திருப்பதன் முகாந்திரம் என்னப்பா என்னிடத்தில் நீர் எதிர்பார்க்கிறது என்ன நான் செய்ய வேண்டியது என்ன எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாருங்கப்பா நான் இன்னும் அதிகமாய் உமக்காக உபயோகமுள்ளவனாகும்படி கிருபை தாங்க ஆண்டவர் எல்லாரும் அப்பாவை பார்த்து பேசுவோமா ஒருவரும் அமைதலா இருக்க கூடாது இந்த நெருக்கமான சூழ்நிலைகளில் நாம் கடந்து வந்திருப்போம் வந்திருக்கிறோம் இது வந்து விருதாவாயிருந்து போவதற்கல்ல ஒரு சரியான ஒரு அறிவு நமக்கு உண்டாக வேண்டும் தேவனை குறித்த அறிவு நமக்கு உண்டாக வேண்டும் நம்மை சுற்றி இருந்த அநேகரின் உலகத்திலிருந்து கடந்து போன பிற்பாடு நாம் இப்பொழுதும் சுகத்தோடு காக்கப்படுவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு பிரியமானவர்களே கழிந்த நாட்களிலே அல்கசா என்று சொல்லுகிற இடத்தில் கர்த்தருடைய மேன்மையான ஊழியத்தை செய்து கொண்டிருந்த பாஸ்டர் லேவி அவர்கள் கடந்து போய்விட்டார்கள் உண்மையிலேயே அவர்களை போன்றவர்கள் இருந்திருந்தால் நம்மை விடவும் அல்லது என்னை விடவும் அதிக உபயோகமாயிருக்கும் பரலோக ராஜ்யத்திற்கு ஆனால் அவர்கள் போய் நம்மை ஆண்டவர் வைத்திருப்பதற்கு என்ன ஒரு முகாந்திரம் உண்டு முகாந்திரம் உண்டு நான் ஆண்டவருக்காக உபயோகப்பட வேண்டியவர்களாய் இன்னும் நாம் ஆயத்தப்பட வேண்டியவர்களாய் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் எல்லாரும் பரலோக தேவனை நோக்கி பார்க்கலாமா எல்லாரும் அப்பாவை நோக்கி பார்ப்போம் தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் அநேகர் உலகத்தில் பிறந்து உலகத்திலே வாழ்ந்து உலகத்திற்காய் பிழைத்து உலகத்திலே அழிந்து போய்விட்டார்கள் நாம் உலகத்தில் பிறந்து கிறிஸ்துவுக்குள் பிழைத்து ஆண்டவருக்குள் வாழ்ந்து
அவருடைய வருகையில் சேர்க்கப்படும்படி அல்லது வருகைக்கு முன்பு நம்முடைய ஆவி பிரிந்து போனால் அவருடைய ராஜ்யத்தில் இழைப்பாறும்படிக்கு கர்த்தரால் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபை நமக்கு கிடைத்தது. நம்முடைய ஆண்டவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இது கொடிய காலம், கொடிய காலம் இன்னும் சில சில நாட்கள் சில காலங்கள் கடந்து செல்லும் பொழுது நாம் அறிந்த அநேக முகங்கள், நாம் பழகின அநேக முகங்கள், நாம் கேள்விப்பட்ட அநேக முகங்கள் நாம் காணக்கூடாமல் போகக்கூடும். ஆனால் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, உன்னதமான பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஒரு வாசஸ்தலம் உண்டு, நமக்கு ஒரு இடம் உண்டு. அந்த ஆண்டவருடைய கிருபை நம்மை மட்டும் தாங்குகிறது, இம்மட்டும் நடத்துகிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மரண பயத்தில் அல்ல, தேவ கிருபையில். ஹல்லேலூயா! நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மரண பயத்தில் அல்ல, நாம் தேவனுடைய கிருபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ பலத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னது போல, கிறிஸ்து எனக்கு ஜீவன். இந்த வாழ்க்கை வாழ்கிற நமக்கு பயம் அல்ல, இருதயத்தில் ஒரு உற்சாகம், இருதயத்தில் ஒரு தைரியம், இருதயத்தில் ஒரு நம்பிக்கை. நாம் வாழ்கிறது கர்த்தருக்காக, நான் வாழ்ந்திருப்பது கர்த்தருக்காக, நான் பிழைத்திருப்பது என் ஆண்டவருக்காக, நான் மரித்தாலும் என் ஆண்டவருக்காக. Praise the Lord Jesus. நான் வாழ்ந்திருந்தாலும் நான் மரித்தாலும் என் ஆண்டவருக்காகவே வாழ்ந்திருக்கிறேன் என்று தைரியமுள்ள இருதயத்தோடு கூட, உற்சாகமுள்ள இருதயத்தோடு கூட நம்முடைய ஆண்டவரை நோக்கி அவரோடு கூட பேசலாமா? Thank you, Lord Jesus. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அபிஷேகத்தாலே நீரப்புவையா,
நீர் முடிவெடுத்தார்
ஆற்றல் உள்ளவர்